எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நல்விருந்து. நம்ம இன்றைக்கி ஓரியோ மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஓரியோ பிஸ்கட் ஒரு பெரிய பாக்கெட்டு, டைரி மில்க் வந்து சாக்லேட் சிரப்புக்காக ஒரு ஒன்று எடுத்திருக்கேன், ஐஸ் க்யூப் மூணு, சர்க்கரை ஒரு மூணு ஸ்பூனு, ஐஸ்கிரீம் வந்து நமக்கு தேவையான அளவு, அதிகமாக வேணுமோ கம்மியாக வேணுமோ நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். பால் அரை லிட்ரு. ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். நல்ல திக்னஸ்ஸான பாலாக இருந்துச்சுனாக்கா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பிஸ்கட் எல்லாம் இது மாதிரி ஒன்றா ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு பிஸ்கட் மட்டும் வச்சுட்டு மேலே டெக்கரேஷனுக்காக மீதி எல்லா பிஸ்கட்டுமே போட்டுடலாம். ஒன்றா ரெண்டாக அரைச்சா போதும், ரொம்ப அரைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இது கூடயே இந்த ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை, நமக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணுங்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இது இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இந்தளவு அரைச்சா போதும். பால் காய்ச்சி ஆறி வச்சுருக்குது, அந்த பாலை கலந்து அரைச்சிக்கலாம். இப்போ பால் காய்ச்சி ஆற வச்சாச்சு. இந்த பாலே நமக்கு ஊர்லலாம் எருமை பால் நல்லா ஆடையோடு கிடைக்கும்லம்மா, அந்த மாதிரி மாட்டு பாலோ எருமை பாலோ ஆடையோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா இன்னும் நல்ல அருமையான டேஸ்ட் கிடைக்கும். இது இன்னொரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அடி அடிச்சுட்டு அந்த ஐஸ் கூப்ஸையும் உள்ளேயே போட்டு அதோட இன்னொரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதே ஓரளவுக்கு நல்ல பாலுங்கிறதுனால நிறைய அப்படி வருது, அப்படி நிறைய நுரை வர்ற மாதிரி ஆடையோடு இருக்கிற பாலாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த சாக்லேட்டை கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு நல்லா உருக்கி வச்சுக்கலாம். இது பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதுக்காக தான் இதை செய்கிறேன். தண்ணி இது மாதிரி கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணிக்கு அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா கை பொறுக்கிற அளவு சூடான ஒட்டி அதுக்குள்ளே சாக்லேட்டை வச்சு அப்படியே எடுத்து வச்சிடலாம். அது நல்லா லிக்விடாக வர மாதிரி வந்துடும் நமக்கு. இது நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி அவங்க ஏதோ ஏதோ கேட்குறாங்க, அது மாதிரி எங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன். ஒரு லேயர் முதல்ல ஓரியோ பிஸ்கட் போட்டுக்கலாம். எல்லாம் அவங்க சாப்பிட்றதுக்காக தானே, மெயினுக்கு எல்லோரும் விருப்பப்படுற மாதிரி சாப்பிட்றது தான் நம்ம செய்கிறோம். அதனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே செய்யலாம். அதுக்கப்புறம் இதோ ஐஸ்கிரீம் ஒரு லேயர் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பிஸ்கட் போட்டு பால் போட்டு அரைச்சோம் இல்லையா, கட் பண்ண ஒரு முக்கால் டம்ளர் அளவு ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே தோரிய பிஸ்கட்டு மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு டம்ளர்லேயும் ஒவ்வொரு பிஸ்கட் அளவு போட்டோம்னா போதும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரணும், அவங்க ஐஸ்கிரீம் அதிகமாக வேணும்னு கேட்குறதுனால நான் அப்படி போடுறேன். ஆனால் இது மாதிரி பண்ணாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வெயிலுக்கு அதுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் அப்படியே எடுக்கங்காட்டி உருகிட்டு போயிட்டுருக்குது. நிறையா வேணுமா, அதனால் நிறையவே போட்டுடுறேன். இதுக்கு மேலே மறுபடியும் இந்த சாக்லேட் பண்ணமில்ல அதை கூட அந்த மாதிரி ஊற்ற வேணாம், சாக்லேட் மேலே போட்டு கொடுங்குறாங்க. பாருங்கள் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. சாக்லேட் இது மாதிரி மேலே போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம அரைச்சோம் இல்லையா, ஓரியோ பிஸ்கட் அரைச்சது இருந்தது இல்லை, அதையும் இன்னும் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சமாக அரைச்ச மில்க் ஷேக் ஊற்றிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்லேயே இந்த மாதிரிலாம் செய்யும்போது அவங்க கடையில் போய் அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டாங்க, நம்மளும் நல்லா செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோங்கிற ஒரு திருப்தியோடு செய்யலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, நல்லா செய்யலாம், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓரியோ மில்க் ஷேக் ரெடி. இப்போ பாருங்கள் அதனோட லேயர்லாம் அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெரியுது பாருங்கள். அந்த டம்ளர்லாம் இந்த மாதிரி போட்டு கொடுக்கறதுனாக்கா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தொட்டு விட்டிங்கன்னா நான் போடுற எல்லா ரெசிபிஸும் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும். சமையலை ரசித்து செய்வோம், ருசித்து சாப்பிடுவோம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் நல்விருந்தில் சந்திப்போம். வணக்கம்.